ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளங்களை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு இஞ்சி காஃபி தான் ரெடி பண்ணிருக்கோம். இந்த இஞ்சி காஃபியை நீங்க ரெடி பண்ணி குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க உடம்புல நிறைய நோய்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய விதமான ப்ராப்ளங்களை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்பில் எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரெமெடி அப்படின்னு பார்க்குறீங்களா, ஒரு இஞ்சி காஃபி அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த காஃபியை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா சளி இருமல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நெஞ்சு எரிச்சலாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளங்களுக்கு இந்த இஞ்சி காஃபி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அப்படிப்பட்ட அந்த இஞ்சி காஃபியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நாலே நாலு பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி காஃபின்னு சொன்னோம்ல, அதுக்காண்டி தான் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பற்றி உங்களுக்கு தெரியும், இதில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நமக்கு செரிமான சக்தி அதிகரித்து கொடுக்கறதா இருக்கட்டும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய நிறைய விதமான மாற்றங்களுக்கு இந்த இஞ்சி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இன்றைக்கி அந்த இஞ்சியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமெடியில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உடல் எடையை குறைக்கிறது, செரிமான கோளாறுகளை தூண்டுறது, செரிமான குறைக்கிறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சிக்கு, வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு, இது வந்து பல்ல இருக்கக்கூடிய அந்த பல் மஞ்சக்கரையை நீக்கி கொடுக்குறது, நம்ம வந்து நிறைய இதுக்கு நம்மளோட சிறுநீரக கற்களை கரைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு இந்த இஞ்சியை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த இஞ்சியை பயன்படுத்த இன்னைக்கு நம்ம காஃபி வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நானும் ஒரு பால் பேக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பசும்பாலில் தான் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் நல்லா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்கெட் பால் வந்து எடுத்துருக்கேன். இந்த பால்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு உடலில் கலோரிகளை குறைக்கிறதா இருக்கட்டும், உடலில் எடுக்கக்கூடிய எடை உடல் எடையை குறைச்சி தரதா இருக்கட்டும், உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. பால் நம்ம குடிச்சிட்டு வரப்போ நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மணிக்கு பயனுள்ள பொருளாக இருக்கக்கூடிய அந்த பாலை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பொருள் தான் காமிச்சிருக்கேன், அடுத்து நம்ம கண்டிஷனாக என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு போடுறதுக்கான இஞ்சியோட அளவு வந்து நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் கரெக்டானதாக இருக்கும். இதோட தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பால் காய்ச்சல் தண்ணி சேர்த்தீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாலை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு நார்மலாக இதில் கொதிக்கி விட்டுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறதோ சொல்கிறேன். நல்லா பால் வந்து நார்மலாக கொதிக்கட்டும்.
பார்த்தீங்கன்னா பால் வந்து லைட்டாக அந்த கொதிக்கிற நிலைக்கு வருது. அந்த பக்குவத்துலேயே நம்ம வந்து இஞ்சி சேர்த்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இஞ்சியை வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இஞ்சி கூட அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்குது. இந்த பக்கத்தில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்து இதுக்குள்ள சுகர் சேர்க்க போகிறோம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சீனி தான் சேர்க்க போகிறேன். நல்லா சீனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காஃபிலேயே இந்த மணிக்கு நம்ம பயன்படுத்திட்டோம் கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு கிளாஸில் மட்டும் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். காஃபி தூளை சேர்த்துட்டு நல்லா அதை பாலை வந்து வடிகட்டிக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாலை வடிகட்டி விட்டு எடுத்தாச்சு இல்லையா. இப்போ இதை ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா ஆற்றி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காஃபி இஞ்சி காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சிட்டு வரப்ப நான் சொன்ன அந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், உடல் எடையை குறைக்கிறதா இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், சளி, இருமல், தொல்லை, வாயு தொல்லை ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளங்களுக்கு இது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அந்த நிரந்தர தீர்வாக இருக்கிறதுக்கு வாய் துர்நாற்றத்தை கூட சரி அந்த இந்த காஃபியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு ஆயுசுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்கும். நீங்கள் என்ன காஃபியில் போடணுன்றது இஞ்சி மட்டும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு காஃபி தூள் போட்டு ஆற்றி எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காஃபியை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடம்புலையும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த காஃபி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.